ஒவ்வொரு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேட் ஹேபிட்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. அதை பத்தி அந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுத் கொரியா பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரிங்க்ஸுக்கு ரொம்பவே அடிக்டா இருப்பாங்களாங்க. ஜப்பான்ல உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் டாய்லெட்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அங்க இருந்து என்னதான் பண்ணுவாங்கன்னு அப்படி தெரியல. கனடா நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுவாங்களாங்க. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டைமுக்கும் மரியாதையே கொடுக்க மாட்டாங்களாம். பெல்ஜியமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பேடா இருக்குமா அவங்களோட டிரைவிங். சீனாவை பொறுத்த வரைக்கும் அதிகமா ஸ்மோக் பண்ணுவாங்களாங்க. இது நமக்கே தெரியல. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்கள விட லேசியான பர்சன் அதிகமா யாருமே பார்க்க முடியாதாங்க. பிரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்க போனாலும் எதுக்கு இருந்தாலும் செல்ஃபி தானாங்க. எப்போ பார் செல்ஃபி எடுத்துகிட்டே இருப்பாங்களா அவங்கள பொறுத்த அவங்க நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும். யூகே நாட்டை பொறுத்த வரைக்கும் நெய்ல இப்படி கடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா எனி டைம். அது ப்ரெஷரா இருந்தாலும் சரி ஹாப்பி மூடா இருந்தாலும் சரி. யூஎஸ்ஏ நாடு அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சோசியல் மீடியாவில் அடிக்டட் பர்சன் அதிகமா இங்க மட்டும்தான் இருப்பாங்களாங்க. பிரேசில் நாட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரக் அடிக்ட் அதிகமா இருப்பாங்களாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மோக் பண்ணுவாங்களாம் இங்க நிறைய பேர். இதுல உங்களுக்கு என்ன பேட் ஹேபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம். பாய் பாய். கிட்ட சால்.